வணக்கம் சாந்தி சமையல் சென்னா மசாலா சாந்தி சமையலில் இன்றைக்கி நாம் சென்னா மசாலா செய்ய போகிறோம் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சென்னா மசாலா செய்கிறதுக்கு முதல்ல மசாலா வதக்கி எடுத்துக்கணும் பாத்திரம் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க எண்ணெயில் லேசாக வதக்கிக்கோங்க ஒரு கப் பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன் அதையும் வதக்கிக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும் அரைக்க போகிறதுனால நான் வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அதையும் வெங்காயத்தோட வதக்கிக்கோங்க ஒரு கப் தக்காளி கட் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த எண்ணெயிலையும் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிச்சு காரத்துக்கு தேவையான கொழம்பு மிளகா அப்படி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தேர்ந்தபடி சேர்த்துக்கோங்க இந்த கொழம்பு மிளகாப்படிலாம் அப்படிலாம் மல்லி ஜீரகம் வத்தல் எல்லாம் சேர்ந்துருக்கு வெங்காயமும் தக்காளி அந்த மிளகாத்தூளோட நல்லா சேர்ந்து வரணும் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை ஆற விட்டுருங்க இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் பாத்திர சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெயில் ஒரு துண்டு பட்டை போட்டு போட்டுக்கோங்க அரைச்சி வச்ச மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கோங்க கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கியிருக்கோம் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் வதக்கிருக்கிறதுனால இது ஒரு கொதி கொதிச்சா மட்டும் போதும் மசாலா கொதித்ததும் ஊற வச்சு வேக வச்ச வெள்ளை கொண்ட கடலையே சேர்க்கணும் இதை வந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் இந்த சென்னாவை நான் இப்போ இதோட ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அப்புறமா சென்னாவில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் கிரேவி கொதிக்கும் போது இதுக்கு உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் ரெண்டு ஸ்பூன் சென்னாவை நல்லா நான் மசிச்சு வச்சுருக்கேன் அதை நான் அந்த இந்த கிரேவியோட ஆட் பண்ணிக்கிறேன் சென்னா வேண்டாம்னு நினைக்கிறவங்க உருளைக்கெழங்க வேக வச்சு அதையும் மசிச்சு விட்டுக்கலாம் சென்னா விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி வந்து தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் ஆச்சு கிரேவி நல்லா திக்காயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக வெண்ணெய் போட்டுக்கோங்க கொத்தமல்லி தலை தூவி இறக்கிவங்க சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு சின்ன மசாலா இட்லி தோசை சப்பாத்தி பூரி கூட ரொம்ப நல்லா இருக்கும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்